ஜெபிப்போமான் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாள் காஸ்தோத்திரம் தேவனுடைய பிரசன்ன கிருபை இருக்க நோக்கி கெஞ்சுகிறோம். இந்த காலையிலே ஆண்டவரே, இந்த ஜெட்டிகை மூலம் கொடுக்கப்படுகிற செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க அடியனை மிடத்த கொண்டைகள் மறைத்து பரிசுத்தாவின்ற பிரசன்னம் முதல் முடிவு வரை இருக்க ஆவியானவர் கரம்பிடித்து நடத்தும். கேட்கிற அருமை பிள்ளைகளோடு கூடேறும். இந்த பிரசன்னத்தினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவரே, இயேசுவின் இன்ப நாமத்தின் நிமித்தம் மிக தாழ்மட வேண்டிக் கொள்ளுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த பார்த்தனே 32 என்ன? பயப்படாதே, மனங்கரத்தாலே பாதுகாப்பேந்ததாலே தோத்திரம், பாசம் என்மே நீ வைத்ததினான் பறிக்க இயலாதவரும் என்னை மறவாயே துணாதா, உந்தந்தயவால் என்னை நடத்தும். உனக்கு தீராய் எழும்போமாயுதம் வாய்த்திடாதே என்றதாடே தோத்திரம், பரந்திடு தேவும் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே, என்னை மறவாயே துணாதா, என்னை மூட்டோ பூவித்தேனே ஏற்றும் என்னும் நடத்துவீரே தோத்திரம். எப்படியும் உம்மருகையிலே ஏழை என்னை தேத்திடுமே, என்னை மறவாயே சுனாதா, உன்னந்தயவால் என்னை நடத்தும். இந்த நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை கொலோசியர் 1:9-11. கொலோசியர் 1 இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடு ஆவிக்குரிய வேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரம்பப்படவும், சகலத நற்கிரியலாய கனிகளை தந்தை தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையவும், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவும், அவருக்கு பாத்திரமாய் நடக்கவும், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீழி சார்ந்த உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினால் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டும் செய்கிறேன். யார் சொல்கிறான்னா கொலாசுப்பட்டினத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுலும் தீமோத்தேயும் எழுதுகிறாங்க. கொலாசுப்பட்டினத்தில் உள்ள விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுமாக இருக்கிற சகோதரருக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகனு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு தான் 9 சொல்கிறாங்க, இது நிமித்தம் நாங்கள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அது வந்து இப்போ நார்மலாக எல்லோரும் நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், வியாதி வந்தால் ஜெபம் பண்ணுவோம், கஷ்டம் வந்தால் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இதில் பவுலும் தீமத்தையும் அங்குள்ள விசுவாசிகளுக்காக பரிசுத்தவான்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்ன்றார். எதுக்காகன்னா அவர்கள் ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகத்தோடு, ஞானம் வந்து நாலேஜு விஸ்டம், பட்டு ஆவிக்குரிய விஸ்டம் என்னன்னா டிவைன் விஸ்டம். அந்த டிவைன் விஸ்டத்தினால நீங்கள் நிரப்பப்படவும் ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகம் என்னென்ன ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆவிக்குரிய விவேகத்தோடு அவரை அறிகிற அறிவிலே நிரப்பப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியவன், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். இப்போ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தெரித்து வில்பார் எவரிவன், கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார், ஒவ்வொரு பர்பஸை வச்சிருக்கிறாரு. அது அறியக்கூடிய அனுபவம் இல்லாதான் நீ மக்கள் இஷ்டம்போல் ஜீவித்து பாவம் செய்து தேவனுடைய கிருபை இழந்து போகிறாங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விசுவாசியாக இருந்தால், அவர் ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருந்தால்,
அவருடைய சித்தத்தாரிகள் அறிவு நமக்கு இருக்கணும். ஹவு காட் ஹேஸ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், எதுக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவர் ரத்தத்தை சிந்தி என்னை சம்பாதித்தக்கூடிய நோக்கம் என்னன்னா அவரை அறிகிற அறிவிலே நர்ப்பணம். அறிகிற அறிவில் எப்படி நர்ப்பம் பண்ண முடியும்? வேத வசனத்தை எவ்வளோக்கு அதிகமாக தரவாக இருந்தால் தானே நம்ம அவருடைய நடத்துதலையும் அவருடைய வழியும் தெரிந்து கொள்ள முடியும். ஜெபமாம் நான் மட்டும் போதாது, வேத அறிவு நமக்கு அதிகம் இருக்கணும். அதான் தட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். வேத அறிவு அதிகமாக இருக்கும்போது தான் தேவனுடைய அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தான் அவருடைய சித்தத்தை அறிய முடியும். இன்றைக்கி எல்லாரும் அந்த சித்தத்தின்படி ஜீவிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் பார்க்குறோம் அநேகருக்கு பயங்கரமான வியாதி, பயங்கர ஆக்சிடென்ட்டு, நிரந்தரமான வியாதி, கிட்னி ஃபெயிலியரு, லிவர் ஃபெயிலியர் எல்லாம் இருக்குது. அது கடவுள் ஒருவருக்கு தான் தெரியும். வை காட் ஹஸ் பெர்மிட்டட் தீஸ் திங்ஸ் டு ஹேப்பன் இன் த லைஃப் ஆஃப் ஏ கிறிஸ்டியன். ஏன் கடவுள் இதை அனுமதிக்கிறார்? இந்த பயங்கரமான வியாதி ஒரு மனுஷனுக்கு வருகிறதுக்கு கடவுள் ஏன் அனுமதிக்கிறார் என்ற ஒரு டிவைன் விஷயம் வேணும். அந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இல்லாமல் இந்த உலகத்தில் தெய்வத்துக்காக நம்ம எந்த காரியம் செய்ய முடியாது. நம்ம பெரிய படிச்சிருக்கலாம், திறமை இருக்கலாம், அறிவு இருக்கலாம், விவேகம் இருக்கலாம், ஆனாலும் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், பரிசுத்தாவியின் நிறைவு பெற்ற அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும்போது அவர் அறிகிற அறிவு இது என்ன, வாட் இஸ் த வில் ஆஃப் காட், இது கடவுளுடைய சித்தமாக கடவுள் நடத்துகிறாரா அப்படின்னு அதை பகுத்து அறியக்கூடிய ஒரு அறிவை ஆவியானவர் ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கிறார். அதுதான் பவுல் சொல்கிறார், தீமோத்தேயன் சொல்கிறாரு, அங்குள்ள பரிசுத்தவான்களுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. கொலசே பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்காக, விசுவாசிகளுக்காக, சபை ஊழியர்களுக்காக, சபையாருக்காக தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பாரத்தை அருமையான பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் தேவன் கொடுத்து அவர்கள் தான் சொல்கிறாங்க அவருடைய சித்தத்தாரிகளை அறிவிலே நாம் நிரப்பப்படத்தான் தேவனுடைய சித்தம். ஏதோ இருக்கிற சாப்பிட போகிறோம்னு அர்த்தம் இல்லை. பட் தெர் இஸ் எ பர்பஸ் ஃபார் எவ்ரி ஒன், எவ்ரி திங் தட் வி டூ இன் அவர் லைஃப் டெய்லி, அதில் ஒரு பர்பஸ் இருக்கணும். பர்பஸ் இல்லாமல் செய்தோம்னா அது ஒரு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சமாதானம் ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது அந்த ஒரு தெய்வத்தினுடைய நடத்துதல், தெய்வத்தினுடைய சித்தத்தை ஒரு விசுவாசி தெரியும் போது தான் சகலத நற்கிரியிலாய கனிகளை கொடுக்கறத ஃபுட் பாரிங் லைஃப். அம்மா அந்த அறிவு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அவன் கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, தட் இஸ் ஃபுட் பாரிங் லைஃப்ன்றான் ஆங்கிலத்தில். என்ன கனிகள் கொடுக்க, ஒவ்வொரு நாளும் இஸ் ஃபீல்டு வித் த ஸ்பிரிட், லெட் பை த ஸ்பிரிட். ஆவியானவரை நடத்தும் போது நம்ம ஆத்மீய தாகத்தோடு அவருக்காக கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் வி ஹவ் டு க்ரோ இன் த நாலேஜ் ஆஃப் இஸ் நாலேஜ் ஆஃப் இஸ் கைடன்ஸ். அவருடைய வழியில் நக்கிரையில் அறிகிற அறிவில் விரித்தடைந்து அந்த அறிவு வந்தால் தான் மனுஷன் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்க முடியும். இன்றைக்கி ஆண்டவர் மோசையை கொடுத்து சாட்சி கொடுத்தாரு, அபிராமுக்கு கொடுத்து சாட்சி கொடுத்தாரு, இன்றைக்கி தானியலை கொடுத்து சாட்சி கொடுத்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹவ் தேவர் லீடிங் தர் லைஃப். ஸோ தி காட் கேவ் வெரி குட் விட்னஸ் அபவுட் மோசஸ், அபவுட் ஜோஷ்வா, அபவுட் அப்ரஹாம், அவங்க யோசேப், இவர்களை கொடுத்து தேவன் தானியல், இவர்களை கொடுத்து தேவன் சாட்சி கொடுத்தாருன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை உண்மை உத்தமமாக இருந்ததுனால தான் காட் வாஸ் ப்ளீஸ்ட் இன் தர் லைஃப். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் அவர்களுக்கு பிரியமாக நடக்கிறபடியினால்தான் தேவன் அவர்களை கொடுத்து சாட்சி கொடுக்குறாருன்னு வேதம் சொல்லுது. இல்லைன்னா சாட்சி கொடுக்க மாட்டார்ல, சும்மா சாதாரண மனுஷனுக்கு சொல்லுவாரா? உலக மனுஷன், உலகத்தையே நினச்சி கொண்டிருக்கக்கூடிய மனுஷன், உலக வழியிலே போகிற மனுஷனை கொடுத்து அவர் சாட்சி கொடுக்கவே முடியாது. என்னதான் இவன் உலகத்தில் காணிக்க கொடுத்து எவ்வளோ காரியம் செய்தால் கூட காட் இஸ் நாட் ப்ளீஸ்ட் வித் இஸ் லைஃப் இன் திஸ் வேர்ல்ட். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாக அவன் நடக்கலைன்னா அவளை எவ்வளோ தான் காணிக்க கொடுத்து கூட பிரயோஜனமே இல்லை வாழ்க்கையில். அதுதான் அவர் சொல்கிறாரு, நற்கிரியில் கனிகளை தந்து தேவனை நாலேஜ் ஆஃபீஸ்க்கு வருகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு எப்படி வரும்? எவ்வளோக்கு எவ்வளவு தவையார் வெண்மையார் தரவு இன் பைபிள். காட் இஸ் கிவிங் த டிவைன் விஸ்டம் டு எ பிலீவர்
to fulfill God's will in every moment of his life. ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வழியை அறிந்து கொண்டு அதன்படி ஜீவிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது அவன் திமிய தாகம் வந்துடும். பஸ்ஸில் போகிறோம், எவ்வளோ பாரத்தோடு மக்கள் வருவான், வியாதியோடு வருவான், நிம்மதி இல்லாமல் வருவான், சமாதானம் இல்லாமல் வரலாம். அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் அவனுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையை கொடுத்தோ, ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்தோ, ஒரு டிராக்டரை கொடுத்தோ, அவன் உள்ளத்தில் தேவன் கிரியை செய்கிற அளவுக்கு நாம் ஒரு சேனல்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்காக அந்த ஆத்மாவுக்கு இருக்கணும். பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், எத்தனை பேரோடு நாம் டீல் பண்ணுறோம், அவங்களுக்கு நம்முடைய நம்பிக்கை கொடுத்து பேசக்கூடிய தைரியம் பரிசுத்தாவியானவர் கொடுக்குறார். அதை நாம் வாழ்க்கையில் நிறைவேற்றணும். அப்படி செய்யும்போது தான் கனிகளை தந்து தேவன் அறியில் விருத்தெழுந்து அது பிறகு தான் பிகின் டு லீட் எ லைஃப் ப்ளீசிங் டு காட், அவருக்கு பிரியமான வழியில் நடக்கும். அதில் யோசேப் அப்படி இருந்தான், யோசுவா இருந்தான், ஈசாக் இருந்தான், தானியல் இருந்தான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்தின் அவ்வா இருந்தான், தேவன் அவரில் இஸ்ரா இருந்தான், அதே மாதிரி நெகமியாக இருந்தான். ஒரு ஆத்மீய தாகம், இந்த ஆலயம் கட்ட இடிஞ்சு கிடக்கேன்னு ஒரு கண்ணீரோடு வாசித்து அவன் ஆண்டவர் இடத்துல அழுதான். நெகமியா முதல் அதிகாரத்தில் இரவு பகலமாக அழுது, கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தான் நெகமியா. கடைசியில் அவனை வச்சு இந்த அலங்கிட்டு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த ராஜாக்கள் கண்டு தயவழிக்க பண்ணார் எல்லாம், பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இன் த லைஃப் ஆஃப் எ மேன். இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கும்போது தான் அவன் எப்படி இருப்பான், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதே அவனுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா, அது இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையை ஒரு அட்டர் ஃபெயிலியர் பார்க்குறோம்ல. ஏன் ஹவு பீப்புள் டை வெரி அலியர். நீதிமொழியில் சொல்வது துன்மார்க்கின் அதிவர்ஷம், துன்மார்க்கின் ஆயுசு குறிப்போம்னு சாலமோன் ஞானி சொல்கிறார். துன்மார்க்கமான வழி இல்லை ஒரு மனுஷன் ஜீவித்தான்னு ஆயுசு குறிப்போம்னு சொல்கிறார். குறிப்போம், கண்டிப்பாக அவன் ஆயுசு குறிப்போம் உலகத்தில். அது அநேகருக்கு தெரியாது, ஏதோ உலகத்தில் வாழ்கிறோம், நம்மளால் யாருக்கும் இடைஞ்சல்ல, நம்மளை ஒருத்தருக்கு நன்மை செய்யாட்டாலும் யாருக்கும் தீமை செய்யலை, கத்தனே வழியிலே நடக்கிறோமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை. அப்படி இருக்கும்போது அவனுக்கு நிம்மதி சமாதானம் எப்படி கிடைக்கும்? அதான் ஆண்டவர் இயேசுவாமி சொல்கிறாரு 14 யோவானில், உலகம் சரக்கூடா சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இப்போ உலகத்தில் பணக்காரனுக்கு சில பேருக்கு சமாதானம், எல்லா வசதியும் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, கஷ்டம் இல்லை, வியாதி இல்லை, எல்லா வசதியும் இருக்கிறவன் அவனும் சமாதானமாக இருக்கான், தட் வேர்ல்ட்லி பீஸ். பட் ஆவிக்குரிய சமாதானம் என்னன்னா, இயேசு கொடுக்கக்கூடிய என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்களை இருந்தேன் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக சொல்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் தைரியத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓட முடியும். அந்த தைரியம் இல்லைன்னா ஓட்டத்தை ஓடவே முடியாது, தலைகள் நின்னால் முடியாது, எவ்வளோ வசதி இருந்தாலும் முடியாது, எவ்வளோ திறமை இருந்தாலும் முடியாது, எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் முடியாது, எவ்வளவு ஆவிக்குரிய வரங்கள் இருந்தால் கூட நாம் இந்த உலகத்தில் தெய்வத்தினுடைய பரிபூர்ண சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறோமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு நிர்பந்தமான, அதான் பவுல் சொல்கிறான் 7 ரோமரில், நிர்பந்தமான மனுஷன், ஹூஸ் ஆர் டெலிவர் மீ ஃப்ரம் த பாடி ஆஃப் விக்கெட்னஸ். அந்த பாடியே விக்கெட்னஸ், அக்கிரம நிறைந்த பாடி, அதிலிருந்து விடுவிக்கிறவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்ட முடியினால் வி ஆர் டெலிவர்ட் ஃப்ரம் த பாடி ஆஃப் விக்கெட்னஸ். அந்த விக்கெட்னஸே வர முடியாதபடி கடவுள் நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை சிலுவையில் சம்பாதித்தபடினால் பாவத்துக்கு விலகி இருக்கிறோம், பாவத்தை ஜெயிக்கிறோம், உலகத்தை ஜெயிக்கிறோம், சாத்தை ஜெயிக்கிறோம், சோதனையை ஜெயிக்கிறோம், பலவீனத்தில் பலசாலிகளாய் மாறக்கூடிய சக்தியை ஆவியானவர் கொடுக்கிறார். அப்படி ஒரு அனுபவம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கு. இல்லைன்னா அவர் லைஃப் இஸ் எம்டி, அவர் லைஃப் இஸ் டெஃபினட்லி எம்டி தான், ஏதோ இருக்கிறோம். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க அவனுக்கு நல்ல மரணம் தெரியாது, அவனுடைய வாழ்க்கை இன்டர்னல் லைஃப் தெரியாது, அவன் பல்லவத்து போவான்னு சொல்ல முடியாது. உலகத்தில் ஒருவேளை பட்டுப்படாத வாழ்க்கை சில பேர் வாழ்வான், பிறருக்கு நன்மை செய்யாமே தன்மை செய்யாமல் ஏதோ அவனுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு வருஷத்தை பாவம் துணியமான பாவம் செய்யறதுனால அவனுக்கு சரீர பிராணம் வியாதி வராமல் உலகத்தை விட்டு கடந்து போகிறான். அவன் நித்தியராஜுக்கு போவான்னு சொல்லவே முடியாது. தேவனுடைய ராஜ்யம் வந்து உலகப்பிரார்மன் ஆசீர்வாதத்தை வச்சு இல்லை, தேவனுடைய ஆவிக்குரிய வசதி உள்ள ஒரு அனுபவம் இருந்தால் தான்
அதான் தேவனுடைய ராஜ்யம். புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷம். ரோமர் 14 வாசிக்கிறோம். ஆமா, ஆண்டு அதே அதிகாரத்தில் ஆண்டு பவுல் சொல்றாரு, நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்க முடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. We are under grace, ultimately under the grace of God. So the sin cannot have dominion over us. Sin நம்ம மேல ஆளுகை செய்ய முடியாது, நம்ம இல்லை ஆதிக்கம் பண்ண முடியாது. சின் நம்மை மேற்கொண்டு நம்மை பாவம் செய்ய வைக்கவே முடியாது. ஏனென்றால் நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம் என்று ரோமரில் பவுல் சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம் தாங்க கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில். அது இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எவ்வளவு பணம் வசதி இருந்தால் என்ன பிரயோஜனம்? பிள்ளைகள் பெரிய உத்தியோகத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? பிள்ளைகளை ஆவிக்கிற வழியில் நீ நடத்தலைன்னா தெரியும் பிள்ளைகளை பற்றி என்ன பிரயோஜனம்? உன் பிள்ளைகள் உலகப்பிரகாரமான பிள்ளைகளாக இருந்தால் உன்னால் அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னா உன்னை வாழ்க்கையினால என்ன பிரயோஜனம்னு சிந்திக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அது இல்லைன்னா அதான் சொல்கிறாரு, அவருக்கு கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளணும். அப்போது லைஃப் ப்ளீஸிங் டு காட், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் காட் ஷுட் ப்ளீஸ். அவரை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் தான் இருக்கணும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கடவுள் பிரியம் உண்டாகக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கு. ரொம்ப காரியம். அதே அநேகம் பேர் உலகம் மேற்கொள்ளும், விசாசம் மேற்கொள்ளுவான், மாம்சை மேற்கொள்ளும், உலக ஆசாபாசம் மேற்கொள்ளும், நம்முடைய சொந்தக்காரன் மேற்கொள்ளுவான், நம்முடைய ரொம்ப வேண்டிய ஜனங்களே நம்ம மேற்கொண்டு பாவம் செய்ய வச்சிருவான். அதான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களை சாட்சியாக இருக்க முடியாமல் புறமச்சர்களை வழிநடத்த முடியாத நிலைமை இல்லை. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய தேசத்தில் இருக்கிறது நம்மை மட்டும் இல்லை, உலகத்தின் பல பாகங்களில். இன்றைக்கி கொரோனா வர காரணம் என்ன? ஸ்டில் 2000-3000 பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டுதான் இருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ தான் லாக்டவுனை முடித்தா கூட, எவ்வளவோ தளர்வுகள் கொடுத்தா கூட, இன்னும் அநேகம் பேர் இல்லை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் தான் இருக்கான். மெட்ராஸு இன்னும் பாம்பேயில் அதிகம் இருக்குது, கர்நாடகாவில் அதிகம் இருக்குது, இன்னும் அநேக இடங்களில் அதிகம் இருக்குது. காரணம் என்ன? மனுஷனுடைய நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை, ரெக்லெஸ் லைஃப், வெரி இம்பர்டினன்ட் மேம், இம்பர்டினன்ட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்டு, ரிசல்ட்டிங் இன் த லைஃப் ஆஃப் ஏ வேர்ல்ட்லி மேன். அதில் தான் முடிவு. மனுஷன் உலக மனுஷனுடைய முடிவு அதில் தெரியும். ஒரு மனுஷன் இருந்து 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் இருந்தால் கூட காட் இஸ் சீயிங் த லைஃப் ஆஃப் ஏ மேன். உயர்ந்து கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த ஒரு பயம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது பாவத்தை சிந்திக்கவே முடியாது. பகவான் என்ன அவனுக்கு வரவே முடியாது. கடவுள் எல்லாத்தையும் அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அதை மீறி ஒரு மனுஷன் எந்த காரியம் செய்ய முடியாது. You cannot do and bypass the will of God in our life. அது மாறி, அதை மீறி, அந்த சித்தத்தை மீறி நாம் காரியங்களை செய்யும்போது நாம் அநேக ஆசீர்வாதங்களை உலகத்தில் இழந்து போகிறோம். அதான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு கடைசியில், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமை என்னன்னா பேஷன்ஸ். சந்தோஷம், சந்தோஷம் வருது, பொறுமையும் வருது. பொறுமை வேணும்ல, ஆவின் வரங்களில் ஆவின் கனிகளில் பொறுமை வருது. அதுக்கு பிறகு பாருங்கள், பொறுமை மட்டும் இல்லை, நீடிய சாந்தம், என்டியூரன்ஸ். அதுதான் ஆங்கிலத்தில் என்டியூரன்ஸ்ன்றோம், நீடிய சாந்தம். மரண பரிந்தம் சாந்தமாக இருக்கணும். மரண பரிந்தம் நம்ம என்ன இருக்கணும்? பொறுமையுள்ளவர்களாக இருக்கணும். நீடிய பொறுமையுள்ளவர்களானா என்டியூரன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். சகலத்தை சகிக்கக்கூடிய ஒரு சக்தி, சகலத்தை கடந்து போகக்கூடிய ஒரு சக்தி, சகல காரியங்களிலும் விவேகத்தோடு புத்தியோடு ஞானத்தோடு அறிவி ஜீவிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆவியானவர் கொடுக்குறார். அப்போ தான் உண்டாவதுக்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி, அப்போ தான் அவருடைய வல்லமை ஸ்பிரிச்சுவல் ரிவைவல் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை அஸ் இன் அவர் ஹார்ட். நம்முடைய உள்ளத்தில் அதை நம்ம அனுபவிக்கலாம், தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கலாம். தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கப்படும் போது வீல் பி ஸ்ட்ரென்தன் இன்னவர் இன்வெட்மேன். அதான் பவுல் சொல்கிறான், என் தோ மை அவுட்வர்ட் மேன் பெரிஸ், இன்வெட்மேன் இஸ் பீங் ரினியூடு டே பை டேன்றான். வெளியர்கமான மனுஷன் அழிந்து போனால் கூட ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படும் போது தான் விக விக்டரி இன் திஸ் வேர்ல்டு. உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படும் போது ஆண்டவருக்காக நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்போ தான் அவருடைய வல்லமையின்படி
எல்லா வல்லமையும் நமக்கு வரும், எல்லா பலனும் நமக்கு வரும். பலப்படுத்தப்படவும்னு சொல்கிறார். பலப்படுத்தப்படுவதற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம்னு பவுலும் தீமுத்தையும் சொல்கிறான். யாருக்கு? கொலாசியா சபையில் பரிசுத்தவான்களுக்கும் சபையாருக்கும் விசுவாசிகளுக்கு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் தீஸ் ஆர் த லெசன்ஸ் தட் வி ஹாவ் டு காப்பி இட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அவர் லைஃப் ஸோ தட் வில் பி எ பிளெஸ்ஸிங் நாட் ஓன்லி டு அவர் ஃபேமிலி பட் அவர் சொசைட்டி பட் அவர் சர்ச் பட் அவர் பிளேஸ் வேர் எவர் வி லிவ் வில் பி எ பிளெஸ்ஸிங் டு அதர்ஸ். அதை தான் காட் மனுஷனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குறார். அது இல்லைன்னா என்ன தான் நம்ம தலையில் இருந்தால் கூட தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவே முடியாது. ஏன்னா பொறுமை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் யோபு எவ்வளோ பொறுமையாக இருந்தான்னு தெரியும்ல. அவனை குறித்து சாட்சி கொடுத்தார்ல தேவன். அவன் பொருளாப்பு விலகி இருந்தான், பாவம் செய்யலை, கஷ்டத்தை பொறுமையோடு சகித்தான், ஆண்டவனை தூச்சிக்கலை, மனைவி கூட தூச்சித்தான் அவன் தூச்சிக்கலை. கடைசி வரைக்கும் வா ஸ்டெட்பாஸ்ட் இன் இஸ் ஃபைத், அவன் விசுவாசத்தில் உறுதியோடு இருந்தான்னு யோபில் வாசிக்கிறோம். அதே மாதிரி ஆபிரகாம் சாட்சியாக இருந்தான். கடவுள் தன் மகனை பலியிடல் கொடுக்கும்போது கீழ்ப்படிந்தான். கடவுள் இந்த பிள்ளை எடுத்தால் கூட இன்னொரு பிள்ளையை கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் வாஸ் ரெடி டு சாக்ரிஃபைஸ் இஸ் சன்னு. அந்த மவுண்ட் மோரியாவில் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருந்தான். பையன் கேட்டான், ஆட்டுக்குட்டி எங்கே? அங்கே என்ன பதில் சொன்னார்? யெகோவாயரே கடவுள் பார்த்து கொள்வார்னு சொன்னார் இல்லையா. அந்த விசுவாசம், அனித்தரமான விசுவாசம் அவனுக்கு இருந்ததில்லை. அதனால் காட் ஹானர்ட் இஸ் ஃபெய்த்ன்றான். விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். அவன் மூலம் அந்த நாட்களே ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகப்பனாக ஆபிரகாம். அதான் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசிகளின் தகப்பன் வேதம் சொல்லு. அது இருக்கும்போதுதான் த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ் அதில் எய்ம் முதல்ல என்னதுன்னா விசுவாசம், நம்பப்படுத்தின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்டு வார் எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன் சொல்கிறான். எவரே 11:1 விசுவாசிகள் விசுவாசமானது நம்பப்படுத்தவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது மிக விக்டரி இன்டிஸ் உலகத்தை ஜெயிக்கிறோம், விசுவாசத்தை ஜெயிக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆகவே இந்த காரியங்களுக்காக அந்த கொலைசி சபைக்காக அவர்கள் ஜெபிக்கும்போது கடவுள் அவர்களை நேற்ற அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் அசையாமலும் சரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்து இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் சரம் ஸ்ட்ராங் இன் ஃபெய்த் அண்ட் வெரி ஸ்ட்ராங் இன் ஃபெய்த் உறுதியாய் விசுவாசத்திலே அபைட் இன் ஃபெய்த் அபைடிங் இன் ஃபெய்த் கிறிஸ்தவங்கள் நாம் நிலைத்திருக்கிறது மாதிரி விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் தான் நாம் கிறிஸ்தவங்கள் நிலைத்திருக்க முடியும். கிறிஸ்தவங்கள் நிலைத்திருந்தால் தான் லேசாக இந்த உலகத்தை கடந்து போக முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், விசுவாசத்தை ஜெயிக்க முடியும், சோதனை ஜெயிக்க முடியும். அப்பே போட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அப்போ இந்த சுவிசேஷம் தான் உலகத்தில் பிரசங்கப்பட்டு வருகிறது. அதுக்காக தான் பவுல் சொல்கிறார், அதுக்காக தான் நான் ஊழியக்காரனானேன்னு பவுல் சொல்கிறார். கோலாத்தியர் மொதல் அதிகாரத்தில் சொல்கிறார். அதுன்னுத்தான் நாம் இந்த உலகத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பாவ மன்னிப்பினால் மீட்பை நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் அவர் சர்வீஸுக்கு அவர் எல்லாத்துக்கும் மேலான இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கினவர் அவர் தான். சுவாசின் அடிமைத்தனம் அந்தகாரத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கி அன்பன் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர். பரலோக ராஜ்யத்துக்கு உட்படுத்தினதற்காக உட்படுத்தி விட்டார் அவர், நம்மை மீட்டு விட்டார், ரச்சித்து விட்டார், அந்தகாரத்திலிருந்து விடுவிக்க முட்டே. அதில் என்ன சொல்கிறாரு? பரம ராஜ்யத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும்படி நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? கிங்டம் ஆஃப் காட், அந்த ஒரு பரலோகத்தின் பாக்கியத்தை அனுபவிப்பதற்கு நம்மை தேவன் தகுதிப்படுத்தியிருக்கிறார். அதனால தான் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இடைவிடாமல் எப்படி பவுலும் தீமுத்தையும் ஜோம் பண்ண மாதிரி நம்மளும் நம்முடைய தேசத்துக்காக 138 கோடி மக்களுக்காக இன்னும் கொரோனா வந்து கம்ப்ளீட்டு நெல்லுக்கு வரலை, இன்னும் அநேகம் பேர் 30 பேர் 40 பேர்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுலையும் இறந்துக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டிலே 49 பேர் இறந்துட்டான். இப்படி பயங்கரமான காரியம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனுடைய இறுதியை இன்னும் கடினப்படவே கூடாது.
அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் என்ற விசுவாசம் இருக்கும்போது தைரியமாய் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய சக்தி ஆவியானவர் கொடுக்கிறார். அப்போ தான் நற்கரியில் கனியில் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, அவர் அருகில் அறிவில் விருத்தடையக்கூடிய வாழ்க்கை, பிரியமான ஜீவன் செய்யக்கூடிய ஒரு அனுபவம், பொறுமை உள்ள வாழ்க்கை, நீடிய சாந்தம் உள்ள வாழ்க்கை, அவருடைய வல்லமையினால் பலப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவன் கொடுக்கிறார். அதுதான் முக்கியம். அது இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் அவர் லைஃப் இஸ் வேஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட். அது வீணானபடியே நம்முடைய வாழ்க்கையை செலவழித்து நம்முடைய ஆத்மாவை இழந்து நாம் மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தையும் ஒரு தவறுதலான வழிக்கு நடத்தக்கூடியவர்களாக இருக்கும். இட் இஸ் எ கிரேட்டஸ்ட் திங் காட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஸ். பெரிய காரியம். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறாரு, ஒரு நாளை கூட்டி கொடுக்குறாரு, சரீரத்துக்கு சுகம் கொடுக்குறாரு, அன்றாட அப்பத்தின் தண்ணீரை கொடுத்து ஆசீர்விக்கிறாருன்னா தட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் காட் இன் இந்த லைஃப் ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன். அதை உணரணும். வி ஹவ் டு திங்க் அபவுட் இட். அதை உணர்ந்து அவன் ஜீவிக்கும்போது, அதை உணர்ந்து அவன் ஜீவிக்கும்போது தேவன் அவனை ஒரு வல்லமான சாட்சியாக பயன்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறது. இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நிம்மதியும் சபதாரம் இருக்கு. அதான் பவுல் சொல்கிறார், இந்த உலகத்திலே எல்லாம் நம்ம விட்டு கடந்து போகும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, எல்லாம் கடந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வரும்போது அதான் நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன் பவுல் சொல்கிறார். தீமத்தேயில் ஐ ஃபாட் எ குட் ஃபைட், கெப்ட் த ஃபைத், தெர் இஸ் எ லேடர் ஃபார் மீ த கிரவுன் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், நீதி ஜீவகிரண எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். ஒன்று கூட தீமத்தேயில் சொல்கிறாரா? ஸோ அந்த நீதி ஜீவகிரணத்தை எனக்கு மட்டுமில்லை அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் தேவன் தந்தருள்வார்னு சொல்கிறார். அதான் அந்த நம்பிக்கை, அந்த நீதி ஜீவகிரணத்தை தருவார் என்ற நம்பிக்கை. வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்த்தோன்னா மரண மருந்து உண்மையாரு சொல்கிறாரு யோவான்ல, அருமையாக போட்டிருக்காரு கடவுள். அதை நம்ம மறக்கவே கூடாது. முடிவு பிறந்தம் நாம் இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாக இருக்கும்போது அப்படி வழியிலே மரண மருந்து உண்மையாக போல ஜீவகிரணத்தை தருவேன்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியம். மரண மருந்து உண்மையாக இருக்கிறது லேசான காரியம் இல்லை. நம்முடைய லாஸ்ட் பிரீத் வரைக்கும் மரணம், அந்த 1000 வருஷம் முடிவு உயிர், அதுவும் முதலாம் உயிர் தெரிந்தது இல்லை. அதில் என்ன சொல்கிறாரு, மரணபரியம் மரணபரிந்தம் ஜீவ புத்தகத்தில் எழுத காணப்படாதவன் அவன் கக்கினிக்கல்ல தள்ளப்படுவான் சொல்கிறது மட்டும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா தேவனுடைய வார்த்தையை நம்ம எச்சரித்து கொண்டே இருக்கு, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு அவர்கள் இந்த உலகத்தில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவர் இனி ஒரு சாபம் இராது என்றால் அவர் கர்த்தர் நம்மை வீட்டு கொண்டார். இனிமேல் சாபம் நம்மை மேற்கொள்ளாது, மரணம் நம்மை மேற்கொள்ளாது, உலக அசாபாசம் நம்மை மேற்கொள்ளாது. கடவுளே நம்மோடு நம்மை வழிநடத்தி இந்த உலகத்திலே உத்தம சாட்சியாக நன்னை நிறுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நான் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறோன்னு சொல்லவே முடியாது. எப்படி சொல்லலாம், எவ்வளோ வசதி இருந்தால் கூட நமக்கு நிம்மதி அவர் ஒருவர் தான் தர முடியும். தேவன் ஒருவர் தான் தர முடியும். பரிசுத்தாவியான ஒருவர் தான் தர முடியும். வேறு யாரும் நமக்கு தரவே முடியாது. என்ன தான் நம் தலைகளில் நின்னாலும், என்ன தான் நம்முடைய திறமையும் படிப்பும் பணமும் அந்தஸ்தும் உலகத்தில் இருந்தால் கூட நிம்மதி இருக்கவே இருக்காது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கருத்தில் நம்ம ஆத்மாவை இழந்து போகக்கூடிய நிலைமையாயிரும். அவை இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்மை தகுதிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய வரிக்கு ஆயத்தத்தோடு இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்க முடிய ஒரு பாரத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற சித்தமுள்ள ஆண்டவராக இருக்கு. அப்படி இருந்தால் தான் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியலன்னா இந்த உலகத்தின் தேசத்துக்கு அடிமைப்பட்டு ஆத்மாவை இழந்து போனவர்களாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைன்னு சொல்லவே முடியாது. ஏதோ இருந்தோம், உலகத்தில் அனுபவித்தோம், உலகத்தை விட்டு போயிடும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை போயிடும். ஆகவே இந்த காரியங்களுக்காக நாம் சிந்திப்போம். தேவன் நமக்கு கொடுத்த நேரத்துக்காக தேவத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, செய்தி ஆண்டவரே, கோலாச்சிரோ நாதியாரத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் பவுலும் தீபத்தையும் அவர்களுக்காக அவங்க கொடுத்த ஆவிக்குரிய சத்தியங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரப்பா. அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு நீ போய்த்தீர், அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தீர். அவர்கள் ஆவிக்குரிய விவேகத்தோடு நடக்கணும், உன்னத ஆசீர்வாதங்களாக நிரம்பப்படணும்,
அவரே சித்தத்த அறிவிலே வரணும். தேவதுன் பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பாத்திரவாங்களா இருக்கணும். கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழணும். அவருடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படணும், பலப்படுத்தப்படணும். அனே ஆவிக்குரிய கேட்டோம் ஆண்டவரே. இதை கேட்கிறது மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவியானவர் நம்மை உபயோகப்படுத்துகிறார் என்ற ஒரு நிச்சயம் இருக்கணும். அந்த நிச்சயம் இல்லைன்னா நம்முடைய ஓட்டத்தை முடியாது. தேவன் நம்ம இருக்கிறார், தேவன் நம்மை நடத்துகிறார், தேவன் நம்முடைய உள்ளத்தில் தங்கியிருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் இருந்ததா விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும். விசுவாசத்தோடு ஜீவித்து இந்த உலகத்தை வெற்றியோடு கடந்து வர முடியும். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும், குடும்பங்களை ஆதாயப்படுத்த முடியும், சபையை உயிர்ப்பிக்க முடியும், சபையில் வல்லமையில சாட்சியாக இருக்க முடியும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தரணும். அதுக்காக அவரை நோக்கி பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றும் போது தேவன் நம்மை உத்தம சாட்சிகளாக உபயோகிக்க வல்லமையிலானவராக இருக்கிறார். அவருக்காக ஸ்தோத்திரம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மற்றும் நடத்தல் ஆண்டவர் முற்றில் முடிய நடத்துவீர் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிற முடியினால் பரிசுத்தாவின் வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆண்டவரையும் நோக்கி கெஞ்சுகிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயிருந்து அதை கை கொள்ளுவர்களாயிருந்து தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு பாத்திரவானலாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தாரும். தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தின் நிமித்தம் மிக தாழ்மட வேண்டிக் கொள்ளுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.